ஏதோ ஆசிரியர்கள் டெய்லியும் பார்க்கக்கூடிய செய்தி, படிக்கக்கூடிய செய்திகளை ஒரே நேரத்தில் தன்னோட பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு நற்கருத்துக்களை வந்து சொல்லித்தராங்க. அப்படித்தானே, அது ஒரு சின்ன விஷயமாக இருக்குது அப்படின்றது. இன்றைக்கி அது மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு இன்றைக்கி செய்தியிலேருந்து எனக்கு இப்போ தோணுற விஷயம், உண்ணுவதெல்லாம் உணவாக ஒரு கேள்வி இருக்குது. சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு நம்ம உடலுக்கு உகந்த சாப்பாடாக இருக்கா? இருக்க பிரவீனே, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி ஒரு உணவு சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படிங்க, ஷவர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு உணவு சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அப்போ அப்படி பார்க்குறப்போது நம்ம சாப்பிட்றது காலத்துக்கு நேரத்துக்கும் நம்ம உடலுக்கும் உகந்த உணவுகளை சாப்பிட்றோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம இதுதான் சாதாரண ஒரு வட்டார வழக்கம்னு சொல்லுவாங்க, வயிறு டும்முன்னா கண்ணு ஜும்முங்க அப்படிம்பாங்க. எப்படி வயிறு முட்டை சாப்பிட்டோம்னு என்னாகும்? உடனே தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் தொப்பை வரும், தொப்பை வந்தால் கூடவே நோய் வந்துடும். அதுக்கு நம்ம உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பருவ காலங்களுக்கு ஏற்ப நம்ம உணவுகளை அருந்துவதற்கு நம்ம பயிற்சி பண்ணணும். சரியா? கண்ணு பார்த்து சாப்பிடக்கூடாது, வயிறு பார்த்து சாப்பிடணும். அதான் உண்மை. நிறைய ஐட்டங்கள் சாதாரண ஒரு பெட்டி கடை தாண்டி போகிறோம், ஒரு கேக் கடை தாண்டி போனோம்னு என்னவாக இருக்கும், நல்ல மனம் பீசினு என்னவாகும், வீட்டில் போவோம், அம்மா கிட்ட சொல்லுவோம், இந்த கடையில் இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா இந்த உணவு காத்திருக்கும், இது நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வந்து தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்ற போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்னா, எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு விஷம் கலந்த உணவுகளாக இருக்குது. ரசாயன உரங்களை பயன்படுத்தி உணவுகள் உற்பத்தி செய்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அதை வந்துட்டு ஒழிவாக்க வேண்டிய தேவைகள் நம்ம இருக்கிறோம். நம்ம அதுக்கு தக்கன மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நடக்குது. அதே நீங்கள் நீங்களும் வீடுகளில் பின்பற்றுங்க, பின்பற்றி சரியான உணவுகள் எடுத்து ஆரோக்கியமாக வாழுவோம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா நாளும் சொல்கிற சிந்தனைகளை என்னங்கிறத ஒரு நிமிஷம் கண்டிப்பாக வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் பயனுடையதாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.